காவிரி நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய மாற்றத்தை நோக்கிய நிகழ்ச்சியில் மேகதாது விவகாரமும் திமுகவின் அனைத்து கட்சி கூட்டமும் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்குமா தமிழக அரசு, இது குறித்து விவாதிக்க இருக்கிறோம். நம்முடைய அரங்கத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்கள் பலர் வந்திருக்கிறார்கள். தமிழக முன்னேற்ற காங்கிரசினுடைய தலைவர் திரு அருள்தாஸ் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் மகேஸ்வரி அம்மா நம்மோடு இணைந்திருக்கிறார். மேலும் பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் கரு நாகராஜன் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். காங்கிரசினுடைய செய்தி தொடர்பாளர் செல்வ பெருந்தகை நம்மோடு இருக்கிறார். திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் தமிழ்தாசன் நம்மோடு இருக்கிறார். சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரையும் காவிரி நியூஸ் தொலைக்காட்சி சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். முதல்ல நம்முடைய திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் தமிழ்தாசன் கிட்ட நம்ம கேட்கலாம். சார், இந்த திமுகவினுடைய அனைத்து கட்சி கூட்டம், இது கூட்டப்படுவதற்கான நோக்கம், கூட்டப்பட்டதற்கான நோக்கம், அதாவது ஏற்கனவே காவிரி நீர் பங்கீடு என்ற முறையிலே நமக்கு தர வேண்டிய உரிய நீரை கர்நாடக அரசு சரியான முறையில் பகிர்வு செய்யவில்லை. அது குறித்து நாம் ஏற்கனவே இது குறித்து பல்வேறு கட்டங்களில் ஏறத்தால 50 ஆண்டு கால போராட்டத்திற்கு வழிவகுத்தது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகே, இடையிடையே இப்பொழுது இந்த அரசு வந்து, அதாவது கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அரசு தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய தண்ணீரை அந்த பகிர்ந்தளிப்பதற்கான அந்த வேலைப்பாடுகளை செய்யாமல் எந்த அரசு வந்தாலும் அங்கே தடை போட்டு வருகிறது. ஓகே, ஏற்கனவே KRS என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணராஜ சாகர், ஏமாபதி போன்ற உள்ளிட்ட, சொர்ணவதி போன்ற உள்ளிட்ட அந்த அணைகளை கட்டும்போது அதற்கு உரிய அனுமதியை அது வாங்கவில்லை. ஹெல்சிங் என்று சொல்லக்கூடிய அந்த விதியின்படி அங்கிருந்து வரக்கூடிய தண்ணீரை மற்ற கீழே உள்ள மாநிலங்கள் பெற வேண்டிய அந்த உரிய முறையில் தமிழ்நாடோ கேரளாவோ புதுவையோ இதற்கு பெறுவதற்கான ஒரு அந்த நடைமுறையை அது பின்பற்றலை. இந்த சூழ்நிலையில் நாம் காவிரி நடுவர் மட்டும் ஏற்கனவே அமைக்கப்பட்டது, பல்வேறு கட்டங்களில் அது என்னென்ன தீர்ப்பு தந்தது, இடைக்கால தீர்ப்பு இதை நடைமுறைப்படுத்த அந்த அரசு முடியாத காரணத்தால் வழக்குகள் போயின. கலைஞர் அவர்கள் எடுத்த முயற்சியின் காரணமாக பல்வேறு கட்டங்களில் அதற்கு பிறகு தொடர்ந்து அரசு வந்து அந்த பாதை இப்ப அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டதற்கான நோக்கம் அதைத்தான் சொல்றேன். சொல்லுங்க, இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் இருக்கு. சரி, இன்னொரு கட்டத்தில் இப்ப நீங்க சொல்ற மாதிரி இது போல ஒரு சூழ்நிலை இருக்கும்போது மேகதாது என்ற ஒரு அணையை கட்டுவதற்கு அந்த அரசு, கர்நாடக அரசு முயற்சி செய்து பல்வேறு கட்டங்களில் அங்கிருந்து சொல்லி வருது. 1967 இந்த பிரச்சனையை அது எழுப்பி வந்தது. நாம் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழகத்தில் அன்றைக்கு அண்ணா, கலைஞர் உட்பட எல்லாம் சொல்லி வந்த நேரத்தில் இடையில் MGR அவர் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. அன்றைக்கு 1982 இது போன்ற ஒரு அணையை கட்ட வேண்டும் என்று அறிவித்து விட்டார். ஆறு குண்டுராவ் முதலமைச்சர். இல்ல, இப்ப இந்த அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டதுக்கான விஷயத்தை இதை சொல்லணும்ல, சொல்லித்தானே வரணும். இல்ல, அந்த வரலாறு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வரலாறு. ஆமா, அடிக்கடி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வரலாறு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வரலாறு. இல்ல, இது அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டதுக்கான நோக்கம் உண்டு நெறியால. இல்ல, நீங்க வந்து நீங்களும் நான் பேசிக்கிற விஷயம் இல்ல, இல்ல மக்களும் பார்க்கணும், வெளிய மக்கள் பார்க்கணும்ல. அந்த அவ நான் என்ன விஷயம்னு சொல்லணும்ல, சொல்லுங்க. இந்த நடைமுறை ஏற்கனவே இப்படி இருக்கிற சூழ்நிலை காரணத்தினால் குண்டுராவ் அவர்கள் அன்றைக்கு இது ஒரு சுதந்திர தினத்தில் நாங்கள் இதை செயல்படுத்துவோம்னு சொல்லிட்டு அன்றைக்கு இருந்த குடியரசுத் தலைவர் ஒரு சஞ்சீவ் ரெட்டி நினைக்கிறேன், அவர் அழைத்து நான் திறப்பேன், இதற்காக அடிக்கல் நாட்டுவேன் என்றார். அதிலிருந்து தொடர்கிறது இந்த பிரச்சனை, தடை நிறுத்துறோம். அன்றைக்கு சட்டமன்றத்தில் மிகப்பெரிய அளவில் திராவிட முன்னேற்ற கழகம் குரல் எழுப்பியது, அது தொடர்ந்து போகிறது. இப்போ நாம் என்னென்னா, இந்த மேகதாது அணை இப்பொழுது கட்டினால் நமக்கு வர வேண்டிய தண்ணீர் கிடைக்காது. ஓகே, இது குறித்து 2011 நம்ம எழுப்பி வர்றோம். அன்றைக்கு அதிமுக ஆட்சி, ஜெயலலிதா அவர்கள் இருந்தார். அதற்கு பிறகு 2012 MP பாட்டில் சொன்னார். MP பாட்டில் அங்கே இருக்கக்கூடிய சித்தராமையா அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சொன்னார். இதற்கு விழித்துக் கொள்ள வேண்டும் என்று நாமும் கேட்டோம். இங்கே காங்கிரஸ் இருந்தால் அங்கே பாஜக, அங்கே பாஜக இருந்தால் இங்கே காங்கிரஸ் என்ற நிலையிலே மாநிலத்தில் அவர்கள் தொடர்ந்து நமக்கு சிக்கல் ஏற்படுத்தி வந்த காரணத்தினால் நேற்றைய தினம் 2 நாட்களுக்கு முன்னாலே இந்த அறிவிப்பு செய்து விட்டார். ஓகே, இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் செய்து விட்டார் குமாரசாமி. அப்படிங்கிறது இப்ப உடனே இந்த பிரச்சனையை உடனே இதை எதிர்த்து நாம் கண்டனம் தெரிவிக்கணும், மத்திய அரசை அணுகணும், முறையாக உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த மனுவை உடனே கொண்டு வந்து விசாரிக்க வைக்கணும் என்ற அடிப்படையில் தான் எதிர்கட்சிகளை அழைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இப்பொழுது இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார். இன்னைக்கு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. எல்லா கட்சிகளும், அனைத்து கட்சிகளும் கூட்டி எங்களுடைய ஒத்த கருத்துடைய கருத்துக்களை கேட்டறிந்து இதற்காக கூட்டம் கூட்டி முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. வருகிற 4ஆம் தேதி திருச்சியிலே இதற்கான போராட்டத்தை தொடங்கியிருக்கிறது என்பதுதான் கருத்து. ஓகே,
தொடர்ந்து பேசலாம். அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் மகேஸ்வரிட்ட கேட்கலாம். இந்த பிரச்சனை நீண்ட நாட்களாக போயிட்டே இருக்கு. இப்போ வந்து ஒரு ஆளும் அரசு இந்த பிரச்சனைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு, முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு, எதிர்கட்சி தலைவர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காரு. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதாவது தைரியராஜ், அடிப்படையில் இன்றைக்கு விவாதத்திற்கான நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அந்த தலைப்பே வந்து தவறான தலைப்பு. எப்படி சொல்றீங்க? ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டியது அனைத்து கட்சி கூட்டமே கிடையாது. தலைப்பு நான் உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துறேன், மேகதாது விவகாரமும் திமுகவின் அனைத்து கட்சி கூட்டமும் மேகதாது விவகாரமும் திமுகவின் அனைத்து கட்சி கூட்டமும் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்குமா தமிழக அரசு? இல்ல, அனைத்து கட்சிங்கிறதே தவறுன்னு சொல்றாங்க. திமுக கூட்டணி கட்சி, கூட்டணி கட்சிகளின் கூட்டம், அனைத்து கட்சி எப்படி சொல்றீங்க? அனைத்து கட்சி கூட்டம் கிடையாது. ஒன்பது கட்சி தான் இந்திய தமிழ்நாடு. வந்துங்க, எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இப்படி எக்ஸ்ட்ரா பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அதையெல்லாம் அப்படியே நீங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் நமக்கு எடுத்துக்கொள்ளணும் ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் உங்களுக்கும் கிடையாது, எங்களுக்கும் கிடையாது. சோ அடிப்படையில இது ஒண்ணு. இரண்டாவது, இது வந்து கூட்டணி கட்சிகளுடைய கூட்டம் தானே ஒழிய காவிரியில வந்து மேகதாட்டில அணை கட்டுவதற்கான கர்நாடக அரசின் முயற்சியை தடுப்பதற்காக முறியடிப்பதற்காக எடுக்க நடத்தப்பட்ட கூட்டம் அல்ல. இது வந்து சொல்றது கேளுங்க, அதாவது திமுக கூட்டணி கட்சிகள் வெளியேறுவதை தடுப்பதற்காக இவர்கள் கட்டிய ஒரு கூட்டம், அவ்வளவுதான். இவர்கள் வந்து ஒரு அணை மாதிரி கட்டியிருக்காங்க, கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு அணை கட்டியிருக்காங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து இதுல பொருளே கிடையாது. இல்ல இல்ல, அந்த கூட்டத்தை அவங்க கேட்டுக்கலாம். இல்ல, இந்த மக்களுடைய நலன் நமக்கு முக்கியமா இல்லையா? நிச்சயமா. விவசாயிகளுடைய நலன் முக்கியமா இல்லையா? அவங்க விவசாயம் செய்யலாம், நம்மள சாப்பிட முடியுமா? காவிரியிலே தமிழக மக்களின் உரிமைகளை மீட்டெடுத்த கொடுத்த பெருமை அம்மாவின் அரசிற்கு மட்டுமே உண்டு. அதை இங்கே மிக வலுவாக பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். ஏனென்றால் காவிரி நடுவர்மன்றத்தினுடைய இடைக்கால தீர்ப்பை அரசிதழிலே வெளியிட்டதாகட்டும், இறுதி தீர்ப்பை அரசிதழிலே வெளியிட்டதாகட்டும், அதே போன்று நடுவர் மன்றமே கூடாது என்று ஒரு அவசர சட்டத்தை கர்நாடக அரசு கொண்டு வந்த நேரத்திலே அதை ஸ்கிராப் செய்ததாகட்டும், அனைத்துமே செய்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதே போன்று இன்றைக்கு மிகப்பெரும் சட்ட போராட்டங்களை நடத்தி காவிரி மேலாண்மை ஆணையத்தை நாம் இன்றைக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, மேலாண்மை ஆரியமே வராதுன்னாங்க, இன்னைக்கு அது வந்திருக்கு. தண்ணி வராதுன்னாங்க, இன்றைக்கு காவிரியிலே நீர் வந்து கொண்டிருக்கின்றது நமக்கு. இதெல்லாம் வந்து அவர்களுக்கு ஒரு ஆற்றாமை. அதனால இதெல்லாம் அம்மாவின் அரசு செய்து கொண்டிருக்கிறது. எங்கே இந்த அரசு தொடர்ந்து விடுமோ, மக்களின் நம்பிக்கையை பெற்று விடுமோ என்பது. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு அவர்களுக்கு இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவதற்கான அடிப்படை எந்த தகுதியும் தார்மீக உரிமையும் கிடையாது என்பதுதான். மேகதாது பிரச்சனையில இப்போ அதிமுக எந்த நிலைப்பாடு எடுக்க இருக்குது அத சொல்லுங்க. எங்க இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை என்ன நிலைப்பாடு மாநாடு சொல்லிருக்காரு? பிரதமர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எழுதிய கடிதத்திலேயே அம்மாவின் அரசினுடைய நிலைமை என்ன என்பது நிச்சயமாக ஒரு போதும் நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம். அது மட்டுமல்ல, எழுதினால் போதுமா? எந்த அளவுக்கு நீங்க அழுத்தம் கொடுக்க போறீங்க? அழுத்தம் கொடுப்பதுன்னா கொஞ்சம் பொறுங்க, உடனடியா இல்ல. நாங்க இப்போ சட்ட ஆலோசனைகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம், மிக வலுவாக எடுப்போம். அது மட்டும் இல்ல, நீங்க இன்னொரு பார்க்கணும். இன்றைக்கு வந்து மேலாண்மை ஆணையத்தினுடைய தலைவரே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? தமிழக அரசு ஒத்துக்கொள்ளாமல் நாங்கள் இதை பண்ண முடியாது. நிதின் கட்காரி அவர்கள், மாண்புமிகு நிதின் கட்காரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? குமாரசாமி கிட்ட, நீங்க தமிழ் அரசு கிட்ட கொஞ்சம் தாஜா பண்ணி பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க, நாங்க அனுமதி தரோம்ன்றாங்க. ஆக இங்கே வந்து எந்த வகையிலும் வந்து நிச்சயமாக இது உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிப்பதற்கு சமம். ஆகவே நிச்சயமாக அவர்கள் எந்த நிலையிலும் மத்திய அரசு சரி, ஆணையத்தினுடைய அனுமதி இல்லாமல், தமிழக அரசினுடைய அனுமதி இல்லாமல் மேகதாட்டுவிலே அணை கட்ட முடியாது. ஆகவே இப்போது வந்து ப்ரீ ஃபீசிபிலிட்டி சர்டிபிகேட்டுக்காக அவங்க வந்து அந்த வரைவு அறிக்கைக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இனி இறுதி அறிக்கை, இதை கொண்டு இறுதி அறிக்கை தயாரிப்பதற்கு அவர்கள் முனைப்பு காட்டுவார்கள். ஆகவே இதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்பதற்காக அம்மாவின் அரசு நிச்சயமாக மிக கடுமையாக சட்ட ரீதியான என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அனைத்தையும் எடுக்கும், உறுதியாக எடுக்கும். ஓகே, பாஜகனுடைய செய்தி தொடர்பாளர் கரு நாகராஜன் கேட்கலாம். சார், இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில பாஜகனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் தமிழக மக்களுடைய நலன் கருதி?
பாஜக நிலைப்பாடு மேகதாது அணை கட்டக்கூடாதுங்கிறது தான் தமிழக பாஜக நிலைப்பாடு. மத்தியில் யார் ஆட்சியில் இருக்கிறது? மத்தியில் பாஜக தான் இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. மத்தியில் பாஜக தான் பாஜக இருக்கு, தமிழகத்தில் கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அனுமதி கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கை. அனுமதியே கிடையாதுங்க. ஒரு ஃபீசிபிலிட்டி, ஒரு வந்து இதை ஒரு சிறு வழி கிடைச்சிருக்குல்ல, ஒரு சிறு வழியாச்சு கிடைச்சிருக்குல்ல, கர்நாடகாவுக்கு ஒரு சிறு வழி கிடைச்சிருக்குல்ல. 2011 அவர் சொன்னார்ல தமிழ்தாசன், அவர் ரொம்ப ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரு. ஹேரங்கி அணை, ஹேமாவதி அணை, கபினி அணை எல்லாம் கட்டிட்டாங்க நமக்கு எதிரா, கர்நாடகா ரொம்ப நம்மளை வந்து பழி வாங்கிருச்சுன்னா சொன்னாரு. ரொம்ப நன்றி அவருக்கு. திமுக தலைவருக்கு நன்றி, திமுக தொடர்பாளருக்கு நன்றி. சொல்லும் போது பேசும் போது விட்டு அப்படி யாரும் பேச விட மாட்டேன். சொல்ல, அப்ப ஆட்சியில் இருந்தது கலைஞர் கருணாநிதி அவர், அங்கே ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ், மத்தியில் இருந்தது காங்கிரஸ். இந்திரா காந்தி அம்மையார் தோல்வியடைந்த பிறகு, எமர்ஜென்சிக்கு பிறகு ஒரு தொகுதி, பாதுகாப்பான தொகுதி வேணும் என்று சொல்லி சிக்மங்களூரில் வந்து அவரை வெற்றி பெற செய்த நன்றிக்காக 4 அணைக்கட்டுகளை காவிரிக்கு குறுக்கே கட்டுகிற பொழுது வேடிக்கை பார்த்தது திமுக. இன்னைக்கு மேகதாது அணை கட்டாமல் இருப்பதற்கு காரணம் பாஜக. இதே காங்கிரஸ் மத்தியிலே சோனியா காந்தி அவருடைய அறிவுரைப்படி, தலைமைப்படி மன்மோகன் சிங் ஆட்சி இருந்திருந்தால், எந்த தலைவருடைய ஆட்சி இருந்திருந்தாலும், காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ஆட்சியில் இருந்தால் மேகதாதானை கட்டி முடிக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு அது இவ்வளவு அனுமதி பெறாமல் அவர்கள் தவிப்பதற்கு காரணம், 5000 கோடி பட்ஜெட்டில் சித்தராமையா அறிவிச்சார், பட்ஜெட்டில் ஒதுக்கியாச்சு, பட்ஜெட்டில் ஒதுக்கி கூட நடைமுறைப்படுத்தாத காரணம் இன்றைக்கு பாஜக. இவங்க நீங்க பேசுறீங்க திமுக அனைத்து கட்சியும் என்னங்க என்னங்க, அடிக்கடி ஸ்டாலின் அவர்கள் பேசுவார்கள், வக்கு இருக்கிறதா, வகை இருக்கிறதா, உரிமை இருக்கிறதா, நான் அடுக்கு மொழியில் பேசுவார். இவங்களுக்கு அந்த ஆற்றலே கிடையாது. இன்னைக்கு இருக்க தீர்மான நகலை நீங்க படிச்சீங்களா? காங்கிரஸ் மீது குற்றச்சாட்டு சொல்வதற்கு கூட அவருக்கு வக்கு இல்லை, வகை இல்லை, திராணி இல்லை. என்ன சொல்லியிருக்காரு? கர்நாடக அரசு, கர்நாடக அரசு, மத்திய பாஜக அரசு. எங்க மத்தியில வந்து கட்சி சேர்ந்துரும், கர்நாடகத்துல கட்சி சேரக்கூடாதா? திருநாவுக்கரசர் பக்கத்துல வச்சுட்டு தீர்மானம் போறீங்களா? இது நியாயமா? 9 கட்சி உங்க கூட்டணி கட்சியை கூட்டி வச்சுட்டு, சகோதரி சொன்னது போல எங்க பிரிவு வந்திருக்கூட, ஏற்கனவே நிறைய குழப்பம் இருக்கு, அதை பேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. திருமாவை கூப்பிட்டு பேஸ் பண்ண வேண்டியது இருக்கு, வைகோ கூப்பிட்டு பேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. துரைமுருகன் ஒரு போர்டு போட்டு உடச்சிட்டு போயிட்டார் பணைய. இந்த மாதிரி நேரத்தில் போடுறது 7 ஆண்டுகளுக்கு, 2007 நடுவர் மன்ற தீர்ப்பு, மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை நடுவர் மன்றம் சொல்லுது. மத்திய அரசு கெஜெட்ல அது வெளியிட்டாதான் அதுக்கு சட்ட அங்கீகாரம். அந்த சட்ட அங்கீகாரம் கிடைக்கும் என்று தெரிந்தும் 7 ஆண்டுகள் கெஜெட்ல வெளியிடுறதுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு மனசு இல்லைங்க. நீங்க பேசுறீங்களே விவசாயிகளை பத்தி, சாப்பாடு கொடுக்கறாங்க, அரிசி கொடுக்கறாங்க, எல்லாருக்கும் தான். நம்மள எல்லாம் விவசாய குடும்பத்தில தான் வந்திருக்கோம். நம்ம காங்கிரஸ் 7 ஆண்டுகள் கிடப்பில் போட்ட ஒரு கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு உட்கார்ந்து பேசுவது, காவிரியின் குறுக்கே 4 அணைக்கட்டுகள் கட்டியது காங்கிரஸ் திமுக ஆட்சி, தமிழ்நாடு சொன்னது ஒத்துக்கிற, எந்த அனுமதியும் பெறல, மத்திய அனுமதியும் பெறல, தமிழக அரசு அனுமதியும் பெறல, கட்டுறது வேடிக்கை பார்த்த திமுக இன்றைக்கு கூட்டணி கட்சிகளை வச்சுக்கொண்டு அனைத்து கட்சின்னு சொல்லி மக்களை ஏமாற்ற கூட்டங்க அது. மேகதாதுக்கு கட்டுவதற்கு பாஜக எந்த விதத்திலும் நிச்சயமா அனுமதி கொடுக்க. ஏங்க December 3 பாருங்க, December 4 ஆர்ப்பாட்டம், மாநாடு நீங்க நோ மாநாடு திருச்சியில December 4 ஆர்ப்பாட்டம் சொல்லியிருக்காங்க. December 3 ஏற்கனவே காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் நடக்க போகுது. மேலாண்மை ஆணைய தலைவரே சொல்லியிருக்கிறாரு, சுப்ரீம் கோர்ட் உத்தரவு இருக்கிறது, எந்தவித புதிய அணைகள் கட்டினாலும் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் 5 மாநிலங்களுடைய கருத்து ஒத்து இருந்தாதான் அது செய்ய முடியும். தமிழ்நாடு அரசு மட்டும் இல்ல, பாண்டிச்சேரி இன்னைக்கு நாராயணசாமி அவர்கள் கடைமடை பகுதி மாநிலங்கள் முதல்ல எல்லா மாநிலமே இது எதிர்ப்பதா இருப்பாங்க, யாருமே அனுமதிக்க மாட்டாங்க. December 3 காவிரி மேலாண்மை வாரியமே இந்த உத்தரவை திரும்ப பெறுங்கன்னு சொல்லிடும், 4 ஆர்ப்பாட்டம் தேவையில்லை. அதனாலதான் December 4 வச்சிருக்காங்க. எல்லாமே உள்நோக்கத்தோட அரசியலுக்காக செய்யற வேலைங்க அது. இதுல என்னங்க இருக்கு? இப்பை காட்டிக் கொள்ள வேண்டும். இல்ல, காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் செல்வ பிறந்தகி, முதல்ல வந்து ஆய்வு செய்ய அனுமதித்தே பிஜேபி வந்து ஒரு மிகப்பெரிய தவறு. ஆய்வு செய்ய அனுமதிக்கிறீங்களே, இது வந்து காவிரி மேலாண்மை வாரியத்துடைய திட்டத்தின் கீழே இல்லையே, அவங்க ஆணையின் கீழ் இல்லையேன்னு கேட்டதுக்கு பிஜேபி அரசு என்ன சொல்லிச்சு? அவங்க ஆய்வு தான் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ ஏறக்குறைய 6000 கோடி நிதி ஒதுக்கி வரைவு திட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து காங்கிரஸ் அரசு கொடுக்கல, பிஜேபி அரசு தான் ஆய்வு பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க, பிஜேபி அரசு தான் வரைவு திட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டம் வரைவு திட்டம் ரெடியான உடனே 6000 கோடியில் வந்து தடுப்பணை கட்ட போறாங்க. கர்நாடகாவில் யாருடைய கூட்டணி? ஒன்று நான் சொல்றதை கேட்டுங்க,
எந்த கூட்டணியில் இருந்தாங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ்காரன் பேசுறேன், தமிழ்நாடு மக்கள் நல்லா தான் பேச முடியும். நீங்க சொல்லலாம் கூட்டணி இருக்கு, எந்த கூட்டணி இருந்தா நல்ல நின்றதால நீங்க உடனே பிஜேபி தான் காரணம் சொல்ல முடியாது இல்லையா? எந்த அரசு இருக்கு இப்போ? யார் அனுமதி கொடுத்தது? நீங்க தானங்க கேக்குறீங்க. அனுமதி கொடுத்தது யாரு? இருக்கிற காங்கிரஸோட அனுமதி கொடுத்தது யாருன்னு கேக்குறேன். கேக்குறது யாரு? கேட்டது யாரு? நான் கேக்குறேன். அது கர்நாடகாவில் இருக்கு அரசு. எந்த அரசா இருந்தா? காங்கிரஸ் அரசா என்ன, ஜேடிஎஸ்ஆ இருந்தானா, யார் இருந்தா? நான் தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரன், தமிழ்நாடு நல்லதுக்காக பேசுறேன். தமிழகத்துக்கு குந்தகத்தை விளைவிக்க இப்ப இருக்கிறது பிஜேபி அரசு. ஏற்கனவே ஆய்வு பண்றதுக்கு அனுமதி கொடுத்தாங்க, இப்ப வரைவு திட்டத்துக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க, இப்ப 6,000 கோடியில அந்த மேகதாதானை கட்ட போறாங்க. எந்த அரசு அனுமதி கொடுக்குது? பிஜேபி அரசு அனுமதி கொடுக்குது. இப்ப தோழர் வந்து கருணாகராஜன் சொல்றாரு, அனுமதி எல்லாம் கொடுத்தா கூட அதுக்கு வந்து அதிகாரம் கிடையாது, 3ஆம் தேதி முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. முடிவுக்கு வரப்போது காவேரி மேலாண்மை வாரியம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு, தமிழகத்துடைய அனுமதி இல்லாமல் எந்த அணையும் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் எதுக்கு பிஜேபி அரசு அனுமதி கொடுக்குது? இதே பிஜேபி சொல்ல வேண்டியதானே, காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு தான் அதிகாரம், எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. இந்த அனுமதியை தமிழக அரசு ஒப்புதலோடு காவிரி மேலாண்மை வாரியம் சொன்னால் தான் கொடுக்கணும்னு சொல்லணும். இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. இதுக்கு பேர் என்ன? இதற்கு பெயர் என்ன? நீங்க அவங்களே கேளுங்க. இது மோசடி தனம், தமிழகத்தை வஞ்சிக்கின்ற ஒரு கொள்கை கோட்பாடு நடந்துட்டு இருக்கு. தமிழக முதலமைச்சர் சொல்றார், நாங்கள் பிஜேபியுடன் இணக்கமாக இருப்பதற்கு காரணமே தமிழக நலன்களுக்காகன்றார். இது தமிழக நலனா? இது எவ்வளவு பெரிய துரோகம்! ஆய்வு பண்ணது மிகப்பெரிய தவறு, வரைவு திட்டத்துக்கு அனுமதி கொடுத்து மிகப்பெரிய துரோகம். உடனே என்ன பண்ணி 24 மணி நேரம் உச்ச நீதிமன்றத்தை அன்னைக்கு தடையாணை வாங்கியிருக்கணும். இப்பதான் அறிக்கை கொடுக்குறாங்க. ஆளுங்கட்சி செய்ய வேண்டிய பணியை திராவிட முன்னேற்ற கழகமும் தோழமை கட்சிகளும் நீங்க செஞ்சிட்டு இருக்கோம். காங்கிரஸ் எல்லாம் தமிழக முன்னேற்ற காங்கிரஸ் தலைவர் அருள்தாஸ், உங்களுடைய பார்வை. என்னுடைய பார்வை என்னன்னா, இது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த ஒரு விஷயம். என்னவென்றால், இந்த அனுமதி கொடுப்பது என்பது சட்டத்தின்படி அது சரியானதா என்பதால் ஒரு கேள்விக்குறிதான். ஏனென்றால், காவிரிக்கு என்று ஒரு மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டு விட்ட பிறகு தனிப்பட்ட ஒரு மத்திய வேறு ஒரு மத்திய அரசு நிறுவனம் அங்கு அணை கட்ட அனுமதி கொடுப்பது எந்த விதத்தில்? அப்போது காவிரி மேலாண்மை வாரியம் ஒன்று இருக்கிறதா, அது சட்டத்தின் அடிப்படையில் இருக்க ஒரு விஷயமா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. இதை அவர்கள் மத்திய சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவின் பேரில் மத்திய அரசு அமைத்த அந்த காவிரி வேளாண்மை நிறுவனத்தையே அந்த மத்திய அரசே கேவலப்படுத்துகின்ற வகையில் இன்னொரு நிறுவனம் வந்து அனுமதி கொடுப்பது என்பது எப்படி ஏற்படையாகும்? அப்போ காவிரி வேளாண்மை வாரியம் ஒன்று இருக்கிறதா இல்லையா? அது இருக்கும் பட்சத்தில் இவர்கள் எப்படி அனுமதி கொடுக்கலாம்? இவர்கள் யார் அந்த விஷயத்தை தலையிடுவதற்கு? ஒன்று. ரெண்டாவது, இந்த விஷயம் என்பது ஒரு முழுக்க முழுக்க அரசியல். ஏனென்றால், பாராளுமன்ற தேர்தல் வரப்போகிறது. அங்கே கர்நாடகாவிலே பாரதிய ஜனதா மிக பலம் வாய்ந்த கட்சியாக இருக்கிறது. அவர்கள் வெற்றி வாய்ப்பு அதிகப்படுத்திக் கொள்வதற்காக தான், ஒரு ஆசை காரத்தை காட்டுவதற்காக தான், அந்த மக்களுக்கு நாங்கள் நன்மை செய்கிறோம் என்று காட்டுவதற்காக தான் கர்நாடகாவுக்கு இந்த அனுமதி கொடுத்து, அது நடைமுறையில் சரி வராமல் தள்ளி போகும் என்று தெரிந்தும் கூட இது அரசியல் ஆசை வார்த்தையை தான் இதை பார்க்கின்ற ஒழிய, ஏன்னா தமிழ்நாட்டில் அது செயல் செல்லுபடியாகாது. ஏன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி என்பது இப்போ தான் உருவாக்கி கொண்டிருக்க ஒரு நிகழ்ச்சி, அது வளர்ச்சி அடையாமல் போகிறதுக்கான அந்த கட்சி தலைவர்களே தான் காரணம் ஒழிய, அது தமிழக தலைவர் தான் காரணம் ஒழிய, வேறு யாரும் இருக்க முடியாது. அந்த அடிப்படையில் தமிழகத்தில் எந்தவித வெற்றி வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் கர்நாடகாவில் இருக்க வெற்றி வாய்ப்பு அதிகப்படுத்துகின்ற காரணத்துக்காகத்தான் இதைக்கு இப்போ செய்திருக்காட்டிய. இது நடைமுறையில் அமல்படுத்தப்படுமா, நடைமுறைக்கு வருமா என்றால் அது மிக நீண்ட காலத்தமாகும். ஏனென்றால், இப்பொழுது அதிமுக அரசு நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்போகிறாங்க, அதை எதிர்த்து. இன்றைக்கு எல்லாத்தையும் செய்தி வந்திருக்கு, நாளைக்கு வந்து இந்த அனுமதி கொடுத்த எதிர்த்து வழக்கு தொடரப்போகிறாங்க. முதலமைச்சர் கடிதம் எழுதினாலும் சட்ட ரீதியான அடிப்படையில் போராட்டத்தை அவர்கள் துவக்கி வைத்து விட்டார்கள். அது போகும்போது கோர்ட்டுக்கு போனால் தீர்ப்பு வந்து எந்த காலத்தில் வரும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பல ஆண்டுகள் ஆகும், தேர்தல் கூட தேர்தல் முடிஞ்சிடும். தேர்தல் முடிஞ்சிருந்தது அப்பொழுது இருக்கிற அரசு நீடிக்கிறது இல்லை புதிய அரசு வருகிறான்றது தேர்தல் பிறகு தான் தெரியும். அப்போ அந்த லேக்காப்பாட்டுக்கு ஏற்றப்பட இதுக்கு அடி கொண்டு செல்லப்படும் வழியை இப்பொழுது பொறுத்த வரைக்கும் இது வந்து கர்நாடக மக்களுக்கு விரிக்கப்பட்ட ஒரு ஆசை வார்த்தை தான், தூண்டில் தான். ஓகே, தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். மேகதாது விவகாரமும் திமுகவினுடைய அனைத்து கட்சி கூட்டமும் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்குமா தமிழக அரசு, இது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் மகேஸ்வரி அம்மாட்கே, இப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க?
நான் ஏற்கனவே சொன்னது போன்று நிச்சயமாக எந்த காரணத்தை முன்னிட்டும் கர்நாடக அரசினுடைய இந்த முயற்சி வெற்றி பெற விடாமல் நாங்கள் பார்த்துக் கொள்வோம். நிச்சயமாக அதை முறியடிப்போம். ஏனென்றால் தமிழக மக்களுக்கு எதிரான எந்த நடவடிக்கையும் இந்த அரசு அனுமதிக்காது. இன்றைக்கு காவிரியிலே தமிழக மக்களின் உரிமைகளை நிலைநாட்டிய பெருமை, அதை மீட்டு தந்த பெருமை அதிமுக அரசிற்கு தான் இருக்கிறது. ஆகவே தொடர் வெற்றிகளை சாதித்து வருகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனையிலும் நிச்சயமாக முழுமையான வெற்றி பெறுவார். அது மட்டுமல்ல, இவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. காவிரி ஆணையத்தினுடைய தலைவர் அவர்களே தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஆகவே இதிலே வந்து இவர்கள் வந்து தேவையில்லாமல் மக்களிடம் ஒரு பெரிய அச்சத்தை உண்டாக்குகிறார்கள். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தினால் என்ன பலன்? இவங்க ஆர்ப்பாட்டம் பண்றதுனால என்னங்க, மக்கள் நாலு பேர் திரும்பி பார்ப்பாங்க, இவங்க இருப்பை காட்டிக்கொள்ளலாம், அவ்வளவுதான். இது வந்து மத்திய அரசிடமோ அல்லது கர்நாடகத்தை ஆளுகின்ற அரசிடமோ ஏதாவது ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்துமா என்று கேட்டால் நிச்சயமாக ரிசல்ட் வந்து ஜீரோ தான். அதனால இவர்களுடைய முயற்சி என்பது இவர்களுடைய அரசியல் ஆதாயத்திற்கு தானே ஒழிய நிச்சயமாக எந்த பலனும் அளிக்காது. அது மட்டும் இல்ல, இவர்கள் வந்து ஆரம்ப கட்டத்திலேயே காவிரி பிரச்சனையை தெளிவாக கையாண்டிருந்தால் இன்றைக்கு வந்து காவிரிக்காக நாம் கர்நாடகாவிடம் மண்டியிட்டு கையேந்த வேண்டிய மடிப்பிச்சை கேட்க வேண்டிய நிலை நமக்கு வந்திருக்காது. 1924 அந்த முடிவடைந்த மைசூர் ராஜதானிக்கும் தமிழக சென்னை மாகாணத்திற்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தை அன்றைக்கு அவர்கள் புதுப்பித்திருக்க வேண்டும். அதை தவறிவிட்ட காரணத்தினால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை. அதே போன்று 6/3/1970 சட்டமன்ற குறிப்பை தயவு செய்து எடுத்து பாருங்கள். அன்றைக்கு இருந்த முதல்வர் கருணாநிதி அவர்கள் ஹேமாவதி அணை கட்டிக்கொள்வதிலே நமக்கு ஆட்சேபன் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகுதான் ஹேமாவதி, கபினி, சொர்ணவதி, ஹேரங்கி இத்தனை அணைகளும் வந்தது. அதையெல்லாம் வந்து மத்திய நீர்வளத்துறை, மத்திய சுற்றுச்சூழல் துறை யாருடைய அனுமதி இல்லாமல், தமிழக அரசினுடைய அனுமதி இல்லாமல், இன்னும் சொன்னால் தமிழக அரசு அன்றைக்கு இருந்த அரசு கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது, இதையெல்லாம் செய்தது. அது மட்டும் இல்ல, 4/8/1971 காவிரி உரிமைக்காக சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் செய்திருந்த மனுவையே வந்து அன்றைக்கு மேலவை இதெல்லாம் இருக்கு தெரியாமல் புலக்கடை பக்கமாக போய் யாருக்கும் சட்டமன்றத்தையோ மேலவையோ கூட்டாமல் அன்றைக்கு இருந்த முதல்வர் கருணாநிதி அவர்கள் வாபஸ் பெற்றுக் கொண்டார்கள். இதெல்லாம் வந்து தமிழக மக்களுக்கு அவர்கள் செய்த, திராவிட முன்னேற்ற கழகம் செய்த மிகப்பெரிய துரோகம். இதையெல்லாம் மறைப்பதற்காக நடைபயணத்தை மேற்கொண்டார்கள். இவர்கள் தமிழக மக்களுக்கு செய்த பாவங்களுக்கு பரிகாரமாகத்தான் அந்த நடைபயணத்தை மேற்கொண்டார்கள். இன்றைக்கு கூட அதே போன்று இவர்களுடைய அந்த பொய்முகத்தை மறைப்பதற்காக ஒரு போலிமுகத்தை மக்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு முயற்சியை ஒழிய, இது நிச்சயமாக தமிழ் எங்க இவங்க நடைபயணம் போனதுனாலதான் நம்ம காவிரி ஆணையம் வந்ததா, இவங்க நடைபயணம் போய் போராட்டினதுனாலதான் நம்ம காவிரி நீர் நமக்கு வந்திருக்கிறதா, இதெல்லாம் எந்த ஒரு விளைவையும் எந்த ஒரு பலனையும் எந்த ஒரு அதிர்வையும் ஏற்படுத்தாது. இவர்களுக்கு அரசியலுக்கு வேணா லாபமா இருக்குமே ஒழிய வேற எந்த பலனும் நிச்சயமாக இது ஏற்படுத்தாது. தமிழக அரசு என்ன செய்ய வேண்டுமோ நிச்சயமாக காலத்தை செய்து மிக திறமையாக சட்ட போராட்டம் நடத்தி கர்நாடக அரசினுடைய இந்த சதித்திட்டத்தை நிச்சயமாக முறியடிக்கும். அதை வெற்றி பெறவே நாங்கள் விடமாட்டோம், முளையிலேயே கிள்ளி எறிவோம். ஓகே, தமிழ்தாசன், திரு தமிழ்தாசன், அந்த அம்மா பேச அதான் குறுக்கிட கூடாது என்பதற்காக அவங்க அவங்க கருத்துக்களை பதிவு செய்ய முடியாது, நம்ம சும்மா இருக்கோம். அவங்க பேசிட்டாங்க, பண்ண காவிரி நீர் குறித்து பேசுகிறாங்க, இது ஒரு மேகதாது பிரச்சனை, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு நான் பதில் சொல்லணும், நண்பர் அவர் பாஜக சார்பில் அவரும் சொல்கிறார், வக்கட்டவர் வகையற்றவர் அவங்கெல்லாம் சொல்லி இப்பொழுது தளபதி அவர்கள் எங்களுடைய தலைவர் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள் என்றெல்லாம் ஒரு கடுமையான வார்த்தைகளாம் பயன்படுத்தினார். அதெல்லாம் நான் ஒரு பக்கம் சொல்கிறேன். இன்னொரு பக்கம் இந்த காவிரி நடுவர் மன்றம் அமைச்சர், காவிரி நடுவர் மன்றம் வேண்டாம் என்று அதிமுக எம்பிக்களை விட்டு மனு கொடுத்தவர் ஜெயலலிதா, 1971 அதற்கு பிறகு ஒரு கூட்டப்படுகிறது, அது ஜெயலலிதா அவர்கள் அதாவது எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகள் ஒரு மனு போட்டு அதை வந்து கொண்டு போறாங்க, பிபி சிங் ஆட்சிக்கு வர்றாரு, திமுக ஆட்சிக்கு வருது, நடுவர்மன்ற அமைச்சர் சட்டமன்ற தீர்மானம் போட்டவர் கலைஞர் தான், கலைஞர் தீர்மானம் போடுறார். ஆனால் அந்த எடுத்துக்கொண்டு பிபி சிங் எடுத்து போகும்போது அதிமுக எம்பிக்களை விட்டு நடுவர்மன்றம் கூடாது என்று சொன்னவர் யார், அந்த மனு இருக்கிறது எம்பிக்கள் கொடுத்திருக்காரு. அடுத்து இடைக்கால தீர்ப்பு இருக்கு,
இடைக்கால தீர்ப்பு கொடுக்கும் போது அதை ஏற்று 205 டிஎம்சி கொடுக்கும் போது அதை அமல்படுத்த முடியாது இந்த இந்த ஆயத்துக்கு அந்த உரிமை இல்லை என்று சொன்னவர் ஜெயலலிதா அடுத்து இடைக்கால தீர்ப்பை அரசியலிலே வெளியிட செய்தவரே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அதை கூட உங்களால் செய்ய முடியவில்லை அதை நாங்கள் தான் வெற்றி பேசுங்க இடைக்கால தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியாது என்று சொன்னவரே ஜெயலலிதா தான் அதற்கு வழக்கு போட முடியும் என்று உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிக்கு இருக்கிற உரிமை எதற்கு இருக்கிறது காவிரியை விசாரிக்கக்கூடிய நடுவர் மன்றத்துக்கு இருக்கிற என்று சட்டத்தை எடுத்து காட்டியவர் கலைஞர் அதன் பிறகு இடைக்கால தீர்ப்பு அதற்கு பிறகு அந்த வந்து கெஜெட்ல அப்ப யார் இருக்குது அம்மா ஜெயலலிதா இருக்குது உண்ணாவிரதம் இருந்தாலே வந்துச்சா மூணு நாள் இருந்துட்டு ஓடி வந்தாங்க உண்ணாவிரதம் இருந்தாலே வந்துச்சா அதற்கு பிறகு காவிரி ஆணையமே வரல அதே கூட்டியே கலைஞர் கலைஞர் முயற்சி செய்து அதை நகர்த்துகிறார் அதற்கு பிறகு ஜெயலலிதா வருகிறார் அன்றைக்கு மிக தெளிவாக இருக்கிறது அந்த வேணுகோபால் என்பவர் அட்வொகேட் ஜெனரல் அன்றைக்கு தான் அவர் அட்டர்னி ஜெனரல் அவர் வந்து இவங்களுடைய கட்சியை சேர்ந்த இதற்காக அரசுக்கு எதிராக போய் மனு கொடுத்தார் வாதாடினார் உச்ச நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது ஜெயலலிதாவுக்கு ஏன்னா பள்ளியில் ஆணையம் நீங்க எப்படி சொல்லலாம் வாஜ்பாய் கூட்டுற ஆணையத்துக்கு ஏன் நீங்க வரல ஒரு பிரதமர் கூட்டாரு ஏன் நீங்க வரமாட்டேங்கிறீங்க உடனே வாபஸ் பெற வேண்டும் என்று கட்டளையிட்டார் அதனுடைய ஆதாரம் என்று இருக்கு அரசியல் வந்து தாமதமா வெளியிட்டாங்க அரசியல் வெளியிட்டது அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதல் இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி தான் தாமதமானது காரணம் வழக்கு நிலுவையில் இருந்தது அதை யாரும் கிரெடிட் எடுக்க முடியாது உச்சநீதிமன்றத்திலையும் பல நீதிமன்றங்களிலையும் நிலுவையில் இருக்கும் போது அந்த அரசு இதழில் வெளியிட முடியாது அந்த வழக்குகளை எல்லாம் திரும்ப பெற வச்சுட்டு அந்த அரசு இதழில் கொண்டு வந்த பெருமை காங்கிரஸ் பேரியக்கத்தை சாரும் ஒன்று ஏதோ பாதுகாப்பான தொகுதி சிக்மங்களூரில் போய் நின்னார் அதுக்காக தாரை வாரத்தை கொடுத்தாங்கன்ட்டு பிஜேபி தோழர் சொல்கிறார் அது முற்றிலும் தவறு சொன்னார் இல்லை இல்லை முற்றிலும் தவறு இந்தியா முழுவதும் உள்ள 545 தொகுதியும் பாதுகாப்பான தொகுதி தான் அன்னை இந்திரா காந்திக்கு மகாத்மா காந்திக்கு பிறகு நெஹ்ருக்கு பிறகு உலக புகழ்பெற்ற தலைவர் அவர் தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதை ரெண்டு பதிவு பண்ணணும் மூன்றாவது பார்த்தீங்களா தேவராஜ் அரசு அவர்கள் 295 டிஎம்சி தண்ணீர் கொடுக்குறேன் வந்து கையெழுத்து போடுங்கன்னு சொன்னார் 1978 வரைக்கும் அப்போ யார் முதலமைச்சராக இருந்தது யார் கையெழுத்து போடலை எதற்காக போய் கையெழுத்து போடலைன்றதையும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இந்த வரலாறுலாம் மறந்துட்டாங்களான்னு தெரியாது அப்போ வந்து எம்ஜி ராமச்சந்திரன் முதலமைச்சராக இருக்காரு தேவராஜ் அரசு 295 டிஎம்சி தண்ணி கொடுக்குறேன் வர சொல்லுங்கன்னார் பத்திரிகையில் வந்துச்சு கடிதம் எழுதுனாங்க அப்போ என்ன சொன்னார்னா எதிர்கட்சிகள் இதை குறை கூறி விடுவார்கள் ஆகையால் நான் கையப்பண்ணலன்னு ஒரு கூட்டத்தில் பதிவு பண்ணியிருக்கார் ஆகையால் இந்த வரலாற்று நிகழ்வுகள்லாம் மூடி மறைச்சிட்டு நாங்கள் தான் செஞ்சோம் நாங்கள் தான் செஞ்சோம் என்ன செஞ்சுருக்கீங்க ஒரு பல்லில்லாத காவிரி மேலாண்மை வாரியம் வந்திருக்கு இந்த காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு அதிகாரம் இருக்குன்னு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு பிஜேபி அரசு ஏன் இடையூறு செய்கிறது இப்போ பேசுகிறார் பிஜேபியை சார்ந்த தோழர் என்ன சொல்கிறாரு இது வராது கட்கரி சொல்லிட்டாருன்றார் இது வராதுன்னு எல்லாருக்கும் தெரியும் வேடிக்கை பார்க்க முடியாதுல தடுத்து நிறுத்தணும்ல சரி வராது அப்போ தமிழக மக்கள் 7.5 கோடி மக்கள் யாழ்னமானவர்களா ஏமாளிகளா நீங்க என்ன ஒரு நாள் பூந்து விளையாடுவீங்க இல்ல இப்ப தமிழக காங்கிரஸ் என்ன செய்ய போகுது இந்த நிலைமையில தமிழக காங்கிரஸ் கடுமையாக எதிர்க்கிறது கர்நாடக அரசையும் எதிர்க்கிறது மத்திய அரசையும் எதிர்க்கிறது நான் என்ன சொல்றேன் நாங்க அம்பை எய்தவர்கள் யாரும் தான் பார்க்கணும் யார் அம்பை எய்தவர் பிஜேபி அரசு தான் எதுக்கு நாங்க ஏற்கனவே ஆய்வு பண்ணும் போது ஆய்வு பண்றதுக்கு அனுமதி கொடுத்து தவறுன்னு சொல்றோம் இது வெறும் ஆய்வுன்னு மக்களை ஏமாத்தினீங்க ஒருத்தர் 7.5 கோடி தமிழ் மக்களை ஏமாத்தி இருக்காங்க அதுக்கு இங்க இருக்கிற பிஜேபி பினாமி அரசு துணை போயிருக்கு ரெண்டாவது ஆய்வறிக்கைக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்க கொடுக்கறது பிஜேபி அரசு தானே இவர்கள் தானே பொறுப்பே இருக்கணும் தமிழக மக்களை யார் வஞ்சிக்கிறார்கள் அப்ப தமிழக நலனுக்காக நாங்கள் பழகி கொண்டு இருக்கிறோம் அவரோட உறவாடி கொண்டிருக்கிறது யாரை ஏமாத்துற வேலை ஆகையால் வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஆளுங்கட்சி செய்கிற வேலையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசும் மற்ற கூட்டணிகளும் தமிழக மக்களுக்காக போராடி வருகிறார்கள் இதை உடனே உச்சநீதிமன்றத்தை அணுகி
தடையாணை வழங்க வேண்டும். ஒரே ஒரு பிஜேபி உடைய முகமூடியை கிழிக்க வேண்டும். ஒரே ஒரு காவிரி மேலாண்மை வாரியத்திற்கு தான் எல்லா அதிகாரமும் உச்சபட்ச வரம்பு இருக்கிறது என்பது எதற்காக பிஜேபி அரசு குறுக்கிடுகிறது? எதற்காக தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தில் தலையிடுகிறது? எதற்காக தமிழக மக்களின் விவசாயிகளை வஞ்சிக்கிறது என்பதை நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு முழுக்க முழுக்க பிஜேபி அரசு பொறுப்பேற்க வேண்டும். இதுல வந்து ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. தமிழகம் ராகுல் காந்தி பேசுவாங்க செய்யலாங்க. மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். மேகதாது விவகாரமும் திமுகவினுடைய அனைத்து கட்சி கூட்டமும் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்குமா தமிழக அரசு, இது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அரங்கத்தில் சிறப்பு அழைப்பாளர்கள் பலர் இருக்கிறார்கள். மீண்டும் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் மகேஸ்வரி, இடைவெளிக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்த சொல்ல வந்தீங்க, தொடர்ந்து சொல்லுங்க. அதாவது மரியாதைக்குரிய சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்கள் முரண்பாடுகளினுடைய மொத்த உருவமாகத்தான் இங்கே பேசியிருக்கின்றார்கள். ஏனென்றால் ஒரு புறம் அவர்கள் சொல்கின்றார்கள் இது பல்லில்ல ஆணையம் என்று சொல்கின்றார். இன்னொரு புறம் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட இந்த ஆணையத்தின் அனுமதி இல்லாமல் அவர்கள் கட்ட முயற்சிப்பது ஒரு வஞ்சகமான திட்டம் என்று சொல்கிறார்கள். ஆக இதிலே எது உண்மை என்று அவர்கள் தான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, நீங்கள் இன்னொன்றை பார்க்க வேண்டும். இவங்க நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல தொடர்ந்து வந்து காவிரி பிரச்சனையிலே தமிழக மக்களுக்கு அநீதி இழைத்தது திராவிட முன்னேற்ற கழகம்தான். அது மட்டும் இல்ல, 1900 சகோதரர் கூட சொன்னாரு பல்லில்லா ஆணையம்னு சொல்லிட்டு நாங்க சொன்னோன்னு. எந்த காலகட்டத்திலன்னு பாருங்க, 98 ஆகஸ்ட் 3 அன்றைய பிரதமருடைய கூட்ட தலைமையில ஆணையத்தை கூட்டி வரைவறிக்கை, மத்திய அரசினுடைய காவிரி ஆணையம் தொடர்பான வரைவறிக்கையை விவாதிப்பதற்காக ஒரு கூட்டம் அன்றைய முதல்வர் கருணாநிதி அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். அன்றைய தினம் இதே தெய்வம் அம்மா அவர்கள் சொன்னார்கள், அதாவது காவிரி ஆணையத்தினுடைய தீர்ப்பை கர்நாடக அரசு ஏற்க மறுத்தால் காவிரி அணையினுடைய பொறுப்பை இந்த ஆணையம் முழுமையாக ஏற்க வேண்டும் என்கின்ற ஷரத்தை அதிலே சேர்த்த வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அதை எடுத்துவிட்டு அந்த சரத்தையே முழுமையாக நீக்கிவிட்டு ஒரு வரைவறிக்கையை கொடுத்தார்கள். ஆகவே இந்த சரத்து இல்லை என்றால் இந்த ஆணையத்தினால் பலனில்லை, ஆகவே இது பல்லில்லாத ஆணையமாகிவிடும் என்று அம்மா அவர்கள் சொன்னார்கள். இதுதான் நடந்த உண்மை. ஆகவே வரலாற்றையே மறைத்து உண்மையை திருத்தி கூறி ஒரு பொய்யான வரலாற்றை மக்கள் மத்தியிலே இவர்கள் பதிவு செய்ய முயற்சிக்கின்றார்கள். அப்படி இருந்தா இவங்க வந்து 14 வரைக்கும் மத்திய யூபிஏ அரசாங்கத்திலே இடம்பெற்றிருந்தார்கள். அன்னைக்கெல்லாம் ஏங்க பண்ணல, 2007 நடுவர் மன்றத்தோட இறுதி தீர்ப்பு வந்தாச்சு. ஏன் இவர்களால் அரசியலில் வெளியீடு செய்ய இயலவில்லை? ஏன் அழுத்தம் கொடுக்கவில்லை? மத்திய அரசுக்கு அடிபணிந்து இவர்கள் பதவிகளை காப்பாற்றிக் கொண்டால் போதும் என்று சொல்லி பதவி சுகத்திற்காக இன்றைக்கு பார்த்தீர்களால் கச்சத்தீவை காவு கொடுத்தார்கள், காவிரியை காவு கொடுத்தார்கள். தமிழக உரிமைகள் இன்றைக்கு மீத்தேன் ஆகட்டும், ஹைட்ரோ கார்பன் ஆகட்டும், நீட் ஆகட்டும், ஜிஎஸ்டி ஆகட்டும், எல்லாவற்றையுமே தமிழகத்திலே காலடி வைத்ததற்கு காரணமே திராவிட முன்னேற்ற கழகம். கேட்டால் இன்றைக்கு சட்டமன்றத்திலே எங்கள் அமைச்சர்கள் கேட்ட நேரத்திலே எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்கிறார், நாங்கள் அதையெல்லாம் ஆய்வு செய்யத்தான் அனுமதித்தேமே ஒழிய திட்டம் வருவதற்கு அனுமதிக்கவில்லை. திட்டத்தை எதிர்ப்பவர்கள் எதற்காக ஆய்வு செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும்? ஆகவே இரட்டை நிலைப்பாடு, பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் என்று இரட்டை நிலைப்பாடு எடுப்பவர்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே இன்றைக்கு கூட அவர்களுக்கு தமிழக மக்கள், தமிழக விவசாயிகள், டெல்டா மக்களினுடைய நல்ல எண்ணம், நல்வாழ்வு என்பது அவர்களுடைய பிரதான எண்ணமாக இல்லை. இதை கொண்டு அரசியல் செய்ய வேண்டும். இந்த மேகதாட்டு அணையை அவர் கட்டுவதற்கான அந்த முயற்சியை எப்படி பயன்படுத்தி அரசியல் லாபம் காணலாம், இதன் மூலமாக
இங்கே வலுவாக இன்றைக்கு ஒரு வல்லரசாக மாற்றுவதற்காக ஒரு நல்லரசு நடத்தி கொண்டிருக்கின்ற அம்மாவினுடைய அரசை எப்படி பலவீனப்படுத்தல, மிக பலம் பொருந்திய அரசாக திகழ்கிறது. ஆகவே இதை பலவீனப்படுத்தினால்தான் இவர்கள் ஆட்சி கட்டில் ஏறி அமர வேண்டும் என்பதற்காக வஞ்சக எண்ணத்தோடு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு தொடர்ந்து அதிமுக அரசை இன்றைக்கு அவர்கள் விமர்சித்து வருகிறார்கள். அவர்களுடைய எண்ணம் பலிக்காது. அதே போன்று கர்நாடக அரசினுடைய எண்ணமும் பலிக்காது. எந்த நிலையிலும் அதற்கு நாங்கள் கிஞ்சித்தும் இடம் தரமாட்டோம். மிக வலுவாக நின்று இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான நல்ல முடிவை தேடித்தருவோம். அவர்கள் சட்ட ரீதியாக அவர்களை எதிர்கொண்டு இந்த திட்டத்தை அடியோடு கர்நாடக அரசு கைவிடுகின்ற ஒரு நிலையை அம்மாவின் அரசு மிக உறுதியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் எடுப்பார்கள் என்பதை இங்கே மிக அழுத்தமாக பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சொல்லுங்க. அதாவது காவிரி நீர் பிரச்சனை பற்றி ஒரு இதை சொன்னாங்க, ஒரு கருத்தை சொன்னாங்க சட்டமன்றத்தில். அந்த அம்மா அது ஆணையத்தை நான் ஏற்க மாட்டேன்னு தவறாக சில வார்த்தையில் கடுமையாக பேசினேன். நீதிமன்றத்தில் இது குறித்து குற்றச்சாட்டு அவர் சொன்னதாக பேசப்பட்டது. அன்றைக்கு இருந்த வாஜ்பாய் அவர்கள் பிரதமர், அவர் தான் ஆணையத்தின் தலைவர், மற்ற மாநிலங்கள் அதனுடைய உறுப்பினர்கள். அப்படி பேசும்போது தவறாக பேசியது வாபஸ் பெறுகிறாரா இல்லையா என்று யார் உச்சநீதிமன்றம் கேட்கிறது? அரசுடைய வழக்கறிஞர், அதாவது தமிழக அரசு அரசுடைய வழக்கறிஞர், அவர் வேணுகோபால் உடனே மன்னிப்பு கேட்டு கடிதத்தை திரும்ப பெறுகிறார். அவர் பேசுனது காங்கிரஸ் மனு போட்டது திரும்ப பெறுகிறார். அடுத்து இறுதி தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இறுதி தீர்ப்பு கலைஞர் காலத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பை ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை என்று இவர் கேட்கிறார். நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்யும் போதுதான் என்ன நடந்தது என்றால், கர்நாடகத்தில் ஏற்கனவே ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கிறது. என்ன, நம்ம 205 டிஎம்சி நமக்கு இடைக்கால தரணும், நாம இப்போ குறைச்சி 192 டிஎம்சி ஆக்கியிருக்காங்க இறுதி தீர்ப்பில். இதை எதிர்த்து நாம் வழக்கு போடுறோம். அதற்கு முன்னால் அது வழக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய தண்ணீர் பத்தாது, அவங்க ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு. இந்த வழக்கின் காரணமாக முடிந்த பிறகுதான் செய்யணும்னு சொன்னாங்க. நாம மூன்றாவது வழக்கு போடுறோம். இந்த வழக்கு நகர்கிறது. ஜெயலலிதா ஆட்சிக்கு வருகிறார், 2013 வந்துருச்சுல தீர்ப்பு, அதாவது தீர்ப்பு வந்துருச்சுல 2013 வந்த தீர்ப்புக்கு எப்போ நீங்கள் வந்து அரசு கெசட்டில் வெளியிடும் போது 30 வெளியிடணும் ஒத்துக்கொண்டார்கள். எப்படி நாரிமன் கேட்டதுக்கு இணைப்போ இது வந்து ஒரு சமரச பேச்சின் அடிப்படையில் இருக்கட்டும், இது வந்து சூப்பர்வைசரி கமிட்டி போட்டுக்குவோம், தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். மேகதாது விவகாரமும் திமுகவின் அனைத்து கட்சி கூட்டமும் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்குமா, தமிழக அரசு விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். இடைவெளிக்கு முன்னாடி நம்முடைய தமிழ்தாசன் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க, சொல்லு. மேற்பார்வை குழு போட்டதன் அடிப்படையில், ஜெயலலிதா ஒத்துக்கொண்டதன் அடிப்படையில் தான் அந்த குழு போட்டு இழுத்தடிக்கப்பட்டது. சரி, ஜெயலலிதா அப்போ கேள்வி கேட்டோம். அதுக்கு பிறகு என்ன நடந்தது? ஜெயலலிதா மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டார். 2016 அந்த கேள்வி எழுப்பப்பட்டது. காவிரி நீர் வாரியம் தான் அமைக்க சொன்னோம். இப்போ காவிரி நீர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. 2 இழுத்தடிப்பதற்கு என்ன காரணம், ஏன் விட்டு கொடுத்தாங்க? அது அதிமுக அரசு தானே. அப்போ வந்து இவர் நம்ம யூபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்ன சொல்கிறார், ஒரு இடத்துல எதிர்க்கட்சி தலைவர் எங்களுடைய தளபதி கேட்கிறார், இவங்க வந்து ரிங் மாஸ்டர் டெல்லியில் இருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கஸில் ஆட்டம் ஆடுறாங்க, இவருடைய ரிங் மாஸ்டர் அங்கே இருக்கிறனால அதுக்கு தகுந்த போல் அவர்கள் இருக்கிறார் என்று சொன்னவுடன் இவர் என்ன சொன்னார் செய்தியாளர்களிடத்தில், அதாவது சர்க்கஸ் என்பது சாதாரண விஷயம் அல்ல, அந்த இதில் வந்து யாரும் போய் விளையாட முடியாது, நான் நெளிவு சுழிவாக என்னென்ன தமிழ்நாட்டுக்கு வேணுமோ அது மாதிரி நான் பெற்றுத்தருவேன் சொன்னார். நான் கேட்குறேன், இந்த காவிரி நீர் பிரச்சனையோட அதோடு இருக்கட்டும், மேகதாது பிரச்சனையில் 3 முன்னால், அதாவது 2011 வருது, 2013 அந்த முதலமைச்சர் அறிவிக்கிறார், 5912 கோடியில் நாங்கள் மதிப்பீடு செஞ்சிட்டோம், டெண்டர் விட்டுட்டோம், ஒப்பந்த புள்ளி 66 டிஎம்சி தண்ணீரை தேக்கிறோம். அது மட்டுமல்ல, புதிய அணை கட்டப்பட்டதுக்கு பின்னாலே 400 மெகாவாட் மின்சாரம் தயாரிப்போம். இவ்வளவு இருக்கு. இதை எதிர்த்து கடிதம் கொடுத்தீங்களே, நம்ம கேட்டோமே, எதிர்கட்சி கேட்டது, நீங்கள் போய் போய் வாதாடினீங்களா? ஆனால் இப்போ என்ன நிலைமை சொன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட குமாரசாமி முதலமைச்சர் யாரை கூட்டி போறாரு? எதிர்கட்சியினுடைய தலைவர்களை, அதாவது குமாரசாமி போகிறார் முதலமைச்சர், டி கே சிவகுமார் நீர்வளத்துறை அமைச்சர் போகிறார், மறைந்த அனந்தகுமார் மத்திய அமைச்சர் அவரோடு எடுத்துக்கிறாரு, சதானந்த மத்திய அமைச்சர், அதாவது அவங்களுக்கு வேண்டாத, அதாவது எதிர்கட்சி, அதாவது பாரதிய ஜனதா கட்சி, இந்த அமைச்சர்களையும் அந்த உறுப்பினர்களையும் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு எங்க போனாரு? மோடியை போய் சந்திச்சார். மோடியை சந்தித்த பிறகு அந்த அறிக்கை என்னாச்சு? தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தொடக்க நிலை அறிக்கையை அவங்க அமைச்சரவையில் வைத்தார்கள். அமைச்சர் இந்த அம்மா சொல்றது, இப்ப அமைச்சரவையில் வைத்து ஒப்புதல் பெற்றார்கள் இல்லையா? ஒப்புதல் பெற்று மறுபடிக்கும் இது குறித்து யாருக்கு அனுப்பியிருக்காங்க? மத்திய நீர்வளத்துறை ஆணையத்துக்கு அனுப்பி அதன் மூலம் அந்த அனுமதியை
உடனே இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கு. நான் கேட்கிறேன், அவர் கூட்டம் கூட்டங்கிறாரு. நீர்வளத்தை அவர்கள் அடக்கி விடுவார்கள், வராது. நிலப்பரப்பை, விவசாய நிலப்பரப்பை, கரும்பை அவங்க பயிரிட இது வேண்டும் என்று திட்டமிட்ட சதி. அடுத்து மின்சாரம் என்ற பெயரால் தமிழகத்துக்கு வரக்கூடிய நீரை அடக்கி விடுவார்கள். நாம் கேட்பது இந்த அளவுக்கு இருக்குது. இந்த முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் எடுத்த போல முடிவெடுத்தாரா? அங்க நிர்மலா சீதாராமன் போய் அவர்களுக்காக வாதாடுகிறார். ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட அங்க சரி நம்ம தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து பேசலாம். அவருக்கு பாரதிய ஜனதா கட்சி கேட்டு வாய்ப்பு கொடுப்போம். கோ பேக். கோ இங்க வந்து எதுக்கு காவிரி பிரச்சனைக்கா நான் பேசுறோம்? வாரி அமைக்கல முட்டாள்தனமான வாதங்கள். எதை செய்யணுமோ இரண்டு கட்சிகளும் இரண்டு அரசுகளும் செய்யவே இல்லை. உதாரணத்துக்கு ஒவ்வொரு தடவையும் கர்நாடகாவில் மிகப்பெரிய அளவுக்கு மழை பெய்ந்து அதனுடைய வெள்ளங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள ஊடு வரும்போது அவர்கள் தங்களுடைய அணையை பாதுகாப்பதும் தங்கள் மக்களை பாதுகாத்தும் அணைகளை திறந்து விடுகிறார்கள். அந்த திறந்து விடுகிற தண்ணியை வந்து சேமிக்கிறதுக்கு அன்றைக்கு காமராஜர் கட்டப்பட்ட மேட்டு டேமை தவிர்த்து வேறு எந்த டேமும் இங்கே தமிழ்நாட்டில் இல்லை. 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை இங்கே பொற்காலாட்சி தந்ததை சொல்லிக் கொள்கின்ற இந்த திராவிட கட்சிகள் நாட்டின் வளர்ச்சிக்கு அடிப்படை தேவையான தண்ணீருக்கு என்ன நடவடிக்கை முன்னேற்றத்தை எடுத்திருக்கிறது? அது ஒரு பெரிய செலவையில் தண்ணி சேமிப்பு ஏற்படுத்துவதற்கு காவிரி ஆறு ஏறக்குறைய தமிழ்நாட்டில் 700 கிலோமீட்டர் ஓடுது. ஒரு 500 கோடி பட்ஜெட்டில் வந்து ஒட்டுமொத்த தண்ணியை சேமித்து தமிழகத்தின் நீர் ஆதாரத்தை மிகப்பெரிய அளவு சேமிக்கலாம், உருவாக்கிடலாம். எப்படி என்றால் காவிரி ஆறு 2 கரையோரத்து 1000 கணக்கான ஏரி குளங்கள் இருக்குது. இந்த ஏரி குளங்களை கால்வாய் வெட்டி அதோட இணைச்சிட்டு ஒரு 25 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினாலே ஒரு சொட்டு தண்ணீர் போய் கடலில் கலக்காது. இந்த 50 ஆண்டு காலத்தில் இவங்க வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வருஷத்துக்கு ஒரு தடுப்பணை கட்டியிருந்தாலும் தடு கட்டி கட்டி முடிச்சிருக்கலாம். அப்படி கட்டியிருக்கும் போது ஒட்டு தண்ணியை கடலை போய் கலக்காத பட்சம் தண்ணி சேமிக்கப்படும். தண்ணி சேமிக்க பட்சத்தை விவசாய உற்பத்தி அதிகரிக்கும். உற்பத்தி அதிகரித்தா விலைவாசி குறையும். தண்ணீர் சேமிக்கப்படும், மின்சார உற்பத்தி அதிகரிக்கலாம். மின்சார உற்பத்தி அதிகரித்தா அதனால் பல தொழிற்சாலை தொடங்கலாம், பல ஆயிரக்கணக்கானவருக்கு வேலை வாய்ப்பிடலாம். அதனால் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் மிக உன்னதம் இருக்கிறான். ஆனால் இவர்கள் வழக்கத்தோடதான் சொல்லி சொல்லிக்கிட்டு கர்நாடகாவோட தண்ணி இல்லாத சமயத்தை தண்ணி விடுச்சுன்னு அவன் என்ன பண்ணுவான்? அவன் மக்களுக்கு என் மக்களுக்கு தேவையாக இருக்கும்போது நான் எப்புறம் அவங்களால கொடுக்க முடியும்னு சொல்லுவான். அவன் இருக்கும் போது மழை பெய்யும் போது திறந்து விடுற தண்ணியை மொத்தத்தையும் கடலில் கலக்க விட்டு போட்டு இவங்க போயிட்டு கோர்ட்டில் வாதாடுற சுப்ரீம் கோர்ட்டில் வழக்க போகிற அப்படின்னு அதை பெரிய சாதனையாக பேசுகிறாங்களே, இதனால் மக்களுக்கு என்ன நன்மை எது சிறப்போகிறது? இது மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு போட்டி தானே, சதிதான வழியாக மக்களுக்கு இந்த எதுவும் எந்த விதத்தில் நன்மை வரப்போதே கிடையாது. ஓகே, நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க திரு தமிழ்தாசன். நீங்கள் ஆட்சியில் இருக்கும்பொழுது அவர் குறிப்பிட்டது போல் எந்த மாதிரியான தடுப்பணைகள் கட்டியிருக்காங்களா? அந்த மழை நீரை சேகரிக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை வெள்ளப்பெருக்கு வரும்பொழுது இந்த தடுப்பணை கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னா பல அணைகள் இருக்குது. அந்த மாதிரி இந்த காவிரி ஆற்றில் இருக்கும்பொழுது தடுப்பணைகள் வருகிற ஆறு அங்கே சரி, அதனால் அவங்க சுற்றுச்சூழல் அனுமதி பெறலை. அதாவது ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த ஆணையத்தினுடைய அடிப்படையில் சுற்றுச்சூழல் அனுமதி பெற்றுக்கணும். சுற்றுச்சூழல் வனத்துறை அனுமதி பெறணும், அது பெறலை. மத்திய அரசுடைய மற்ற துறைகள் நீர்வளத்தில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கும் 48 அணைகள் இந்த பட்டியல் வச்சிருக்கேன். 48 துறைமுருகன் அவர்கள் எங்களுடைய கழகத்தினுடைய பொருளாளர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும் போது இது போன்ற கேள்வி கேட்டு 48 அணைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. கபினி வந்து 19.5 TMC கொள்ளளவு கொண்ட கபினி கட்டியிருக்காங்க. கிருஷ்ணராஜ சாகர் 49 TMC கொள்ளளவு கொண்ட கிருஷ்ணராஜ சாகர் கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது மேட்டூர் தவிர்த்து நீங்க என்ன செய்யுங்க? ஓடி வர தண்ணீருக்கு கொள்ளளவு கொள்றீங்க. அனுமதி இல்லாம கட்டப்படும் போது
துணையாறுகள் இருந்து பல்வேறு 48 அணைகள் கட்டப்பட்டிருக்க சும்மா இல்ல. சரி, ஓடிவர் ஆறு எங்க இருந்து வருது? திரு கரு நாகராஜன் பேச சொல்லுங்க சார். அதாவது அவர் ஒரு நியாயமான கேள்வி கேட்டார். 50 ஆண்டுகள்ல கழக ஆட்சியில காமராஜர் காலத்துல 16 அணை கட்டினாங்க. எந்தெந்த அணைகள் நம்ம சொல்ல முடியும்? ஆனால் 40 அணைகள் பேர் சொன்னால் உங்களுக்கு தெரியாது. அந்த அணைகள் வந்து எங்கேயாவது குண்டாறு, குடகனாறு, சாத்தனூர் ஆறுன்னு சின்ன சின்ன ஊர்களில் இருக்கக்கூடிய இடங்களில் கட்டினாங்க. காவிரி பற்றி தான் காவிரி கட்டவில்லை, பாலாறில் கட்டவில்லை, தாமிரபரணியில் கட்டவில்லை, வைகையில் கட்டவில்லை. தாமிரபரணி, காவிரி, வைகை, காமராஜர் காலத்துல வைகை டேம் கட்டாங்க, கிருஷ்ணகிரியில் டேம் கட்டினாங்க காமராஜர். அந்த மாதிரி நீங்கள் ஒரு டேமை சொல்ல முடியுமான்னு தான் கேட்குறாரு. ஆழியார் பரமிக்குளம் மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. எப்படி கட்ட உடனே அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, சமவெளியில் கட்ட முடியாது, அதில் கட்ட முடியாது. கல்லணை எப்படி கட்டினாங்க 1200 வருஷத்துக்கு முன்னாடி? அது சமவெளியில் தான் கட்டினாங்க. இங்கெல்லாம் ஆறுகள்லாம் இவங்களுக்கெல்லாம் மணல் என்ற தொழிற்சாலையாக மாற்றுறதுனால இவங்கெல்லாம் அணை கட்டாமல் விட்டாங்க. அவர் திருப்பி திருப்பி வாசிக்கிறாரு. அவர் தெரிஞ்சு சொல்றாரா தெரியாம சொல்றாரு? காங்கிரஸ் திமுக கவர்மெண்ட்லங்க. எங்க திமுக நாலு அணை குறுக்க கட்டும் போது வேடிக்கை பார்த்த கட்சி ஆய்வுக்கு நடுவர் மன்றம் அமைச்சது நீங்க. எதுக்கு அமைச்சிங்க? நடுவர் மன்றம் நல்லது செய்யணும், விபிசி கவர்மெண்ட்ல நீங்க அமைச்சிங்க. சரி, விபிசி கவர்மெண்ட்ல அமைச்ச பிறகு அந்த நடுவர் மன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. இந்த தீர்ப்பை கெஜெட்ல வெளியிட்டாதான் அதுக்கு சட்ட அங்கீகாரம் கிடைக்குங்கிறது அடிப்படை உண்மை. ஆனால் 2007 வந்த தீர்ப்பை 2017 முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வாங்கி வெளியிட்டு அந்த தீர்ப்பின் அடிப்படையில் வெளியிட முடிஞ்சது. 7 வருஷம் வேடிக்கை பார்த்தீங்க, என்ன பேச உரிமை இருக்கு? எப்படி தமிழ்நாட்டு மக்களை வஞ்சகம் பண்ணிட்டு துரோகம் பண்ணிட்டு இன்னைக்கு நடிக்கிறாரு ஸ்டாலின்? இது என்னங்க? நீங்க அனைத்து கட்சி கூட்டம் போல தப்புங்க. திமுக கூட்டணி கட்சிகளோட கூட்டங்க. எப்படி அனைத்து கட்சி கூட்டம்? எப்படி அனைத்து கட்சி கூட்டம் நீங்க சொல்லுவீங்க? ஒரு வார்த்தை நடவடிக்கை எடுக்கணும், அது எடுக்கணும். உடனே சட்டம் எல்லாம் எடுப்பாங்கல்ல, கவர்மெண்ட் எடுப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் சட்ட நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் எடுப்பாங்கன்னு தெரியும், தெரிஞ்சுக்கு முன்னாடி சொல்லிடுறது. நான் சொல்லிதான் எடுத்தாங்கன்னு சொல்றதுக்கு ஒரு நாடகம் தாங்க, போலி நாடகம் தாங்க. அவங்க சொன்ன மாதிரி பொய்முகத்துல போலி நாடகம். தமிழக முன்னேற்ற கழக தலைவர் அருண், உங்களுடைய கருத்தை சுருக்கமா சொல்லுங்க. நேரல உங்களுக்கு பிஜேபி தலைவர்கள் எல்லாம் சிறந்த தலைவர்கள், சிறப்பாக செயல்படுங்க. அவருடைய கருத்து சொல்லணும். அதுல அண்ணனுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டிய பாக்கி. தமிழ்நாட்டுடைய ஆடு இந்த கழக சுருக்கமா சொல்லுங்க. நேரல தேவையில்லாம சட்ட போட்டி அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறத விட மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான எது பயன் தரும் என்ற திட்டங்களை தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து தண்ணீரை சேமிக்குவதற்கும் தண்ணீரை வீணாபாய் கடலால் கலங்காமல் தடுப்பதற்கும் வேண்டிய உரிய நடவடிக்கை எடுத்தாலே இந்த காவிரி பிரச்சனை என்பது இந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமாக. நன்றி. திரு கரு நாகராஜன், உங்களுடைய கருத்தை சுருக்கமாக. பாலாறுல வந்து பாலாறு வந்து கர்நாடகாவில் தான் அதுவும் உற்பத்தி ஆகுது, ஆந்திரா வழியை தமிழ்நாட்டுக்கு வருது. ஏறத்தால ஒரு 33 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுது. 33 கிலோமீட்டரில் 22 தடுப்பணை கட்டியிருக்காங்க ஆந்திரா. எத்தனை? 33 கிலோமீட்டர்ஸ், 22 தடுப்பணைகள். அங்க இருந்து இங்க நம்ம எல்லைக்கு போறதுக்கு
ஏறத்தாழ வேலூர் மாவட்ட எல்லையிலிருந்து கடலை கரக்கிறதுக்கு ஏறத்தாழ 200 கிலோமீட்டர்ல ஒரு தடுப்பணை நம்ம கட்ட முடியல. இவங்க எல்லாம் அணைக்கட்டுகளை பத்தியும் காவிரியை பத்தியும் மேகதாது பத்தியும் இந்த திமுக உள்ளிட்ட காங்கிரஸ் எங்க ஒரு வார்த்தை அவர் சொல்ல முடியுதா? காங்கிரஸ் பக்கத்துல வச்சுட்டு கவர்மெண்ட் கூட சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாதுங்க. என்னங்க இது அனைத்து முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில கலைஞர் முதலமைச்சரா இருக்கிற காலத்துல மிக தெளிவாகவே 48 அணைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அதனுடைய வரலாறு எடுத்து படிக்கணும். நம்ம சாதாரணமா இவர் பேச சொல்லுங்க, நேரா இல்ல சுருக்கமா வரலாறு எந்த அணை ஒரு அணை சொல்லுங்க சார். பொது படித்துறே போய் பாருங்க சார். ஒரு அணை சொல்லுங்க என்ன அணை? பொது படி சார். ஒரு அணை டிவி தொலைக்காட்சி நேயர்கள் பாத்துட்டோம். என்ன இடத்துல இருக்கு? என்ன இடத்துல இருக்கு? ஆதாரத்தோட நான் சொல்ல முடியும். ஆதாரத்தோட நான் சொல்ல முடியும். என்ன இடத்துல கிருஷ்ணகிரி டேம் மாதிரி, வைகை டேம் மாதிரி, ஆளியார் டேம் மாதிரி ஒன்னு சொல்லுங்க. நேரா இல்ல, நேரா இல்ல திரு தமிழ்தாஸ் சொல்லுங்க. நேரா இல்ல, காமராஜர் காலத்துல கட்டப்பட்ட அறைகள் 20 சின்ன சின்ன அறைகள் இருக்கு. எங்களது காலத்துல கட்டப்பட்ட எங்க காலத்துல கட்டப்பட்ட அணைங்க நல்லா தெரிஞ்சுங்க. எம்ப இந்த பாருங்க, இதுக்கு துறைமுகம் பட்டியல் போட்டிருக்காரு. இது சட்டமன்றத்துல சுருக்கமா சொல்லுங்க. நேரா இல்ல இல்ல, அந்த பட்டியல் அணை மோர்தான அணை கட்டிருக்கு, ராஜா ராஜா தோப்பு அணை கட்டிருக்கு, ஆண்டியப்புலூர் ஓட்டை அணை கட்டிருக்கு. ஒப்பிடினத்தான் நன்றி நன்றி நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கும் இந்த அரங்கத்திற்கு வந்திருந்த சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.